அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இந்த புதிய நாளுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட நமக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. இந்த வார்த்தையை யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்கிறாங்க. அவர் தேவனோடு கூட இருந்தாங்க, ஆனால் அவருக்கு மேன்மை இல்லை. அப்போது அவர் கூட இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம், நீ இப்படி இருக்கிறேல, உன் தேவன் எங்கே இருக்காங்க, உனக்கு மேன்மை எங்கே அப்படின்னு அவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கும் போதெல்லாம் அப்படியே அவரோட எலும்புகளை உருவ குத்துறது போல இருக்குமா. இன்றைக்கி கூட நம்ம எல்லாம் அநேகம் பேர் இந்த சூழ்நிலையை கடப்போம்ல. எத்தனையோ பேர் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க அந்த கேள்விகளை கேட்குறாங்க, நீ இவ்வளோ நாளாக ஜெபிக்கிற, மாற்றம் இல்லையில, நீ இவ்வளோ நாளாக அந்த கடவுளை தேடுற, உனக்கு என்ன நன்மை இருக்குது இப்படின்னு தேவனை நிந்திப்பது போல நம்மை பார்த்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போ உங்கள் தேவன் எங்கே போனாங்க, இப்போ இந்த இடத்துல ஏன் அவர் வந்து உனக்கு செய்யலை அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி சூழலை கடக்கிறாங்க. ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா, அந்த சூழலில் கூட இந்த வார்த்தையை அவரை பார்த்து தான் சொல்கிறாரு. அப்படி அவங்க கேள்வி கேட்குறது என்னை நிந்திக்கிறது போல் இருக்குதாண்டவரே, அதுக்கு கீழே சொல்கிறார், ஆனாலும் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, ஏன் தீயங்குற, நான் என் தேவனை இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி துதிக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையின் முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மேன்மையான ஸ்தலத்தில், யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல கர்த்தர் அவரை வைத்து ஆசீர்வதித்து ராஜ வம்சமாய் மாற்றி அந்த வம்சத்தில் அவர் பிறப்பதற்கு உண்டான தீர்மானம் அதில் இருந்தது. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி வேணால் அந்த நமக்கு வாழ்க்கையில் பதில் இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் நம்மை தாவீதை போல இன்னும் அவரை துதித்து கொண்டே இருந்தோன்னு சொன்னால் நமக்கான மேன்மையை நிச்சயமாய் கர்த்தர் பார்க்க வைப்பாங்க. அநேகருக்கு கண்களுக்கு முன்பாக அதை கர்த்தர் சாட்சியாகவும் அவர் நாம மகிமைக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தை செய்து முடிப்பாங்க. அதனால் இனி உங்களை யாராவது பார்த்து கடவுளை நிந்திக்கிறது போல உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே, தாவீதோடு இருந்தவர் என்னோடும் இருப்பீங்க, கண்டிப்பாக நான் இன்னும் உங்களை துதிப்பேன், என் வாழ்க்கையில் நன்மையை செய்யுங்கன்னு சொல்லுங்கள், நிச்சயம் கர்த்தர் மேன்மையை பார்க்க வைப்பாங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதனை கேட்குற இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களில் கொடுக்குறப்பா, எத்தனை பேர் இந்த சூழலை கடக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் உங்களுக்கு தெரியும்ப்பா. அப்பா, அந்த பலருடைய கேள்விகள் அவர்களை ஆண்டவரே சோர்வுக்குட்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே அவங்க இன்னும் உங்களை துதிக்க செய்யுங்க. அப்பா, மேன்மையை பார்க்க வைங்க. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன்.